from Saravanan sir. Saravanan sir. வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் சரவணன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல என்னோட பேர் சொல்றேன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, யூசிஎம் ஆன்லைன் வந்து நீட் 22க்கு வந்து ஒரு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன். ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே உண்டு. நீங்கள் கிளாஸஸை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்பர் இருக்குல்ல, மேலே இருக்கும், ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகே, கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்டுங்க. கிளாஸை பொறுத்தவரைக்கும் சொல்லிடுறேன், ஏர்லி மார்னிங் இருக்கும், செஷன்லாம் ஏர்லி மார்னிங் இருக்கும், ப்ளஸ் வந்து ஈவினிங் டைமில் இருக்கும். ஸோ ரிமைனிங் டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. டெஸ்ட் எல்லாமே எப்பயும் போல தான், நம்மளுடைய மார்க் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும், தென் வந்து அது என்ன யூனிட் வைஸாக இருக்கும், சாப்டர் முடிக்க முடிக்க டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டு டிஸ்கஷன் அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸை பற்றி கேட்டிருப்பீங்க. மெட்டீரியல்ஸை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலாக எது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அதை நம்ம பேசி ஒரு ஆஃபர் மாதிரி வச்சு அது பசங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் சேர்த்து வாங்கும் பொழுது நமக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம வாங்கிடலாம். அது மெட்டீரியல் ஓகே பிடிச்சி டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, கிளாஸ் டைமிங் முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பசங்களுக்கு எப்பவுமே மைண்டில் ஓடிட்டுருக்கும், பேரண்ட்டுக்கும் சரி, என்ன அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸா சார், இல்லை ஆன்லைன் கிளாஸா சார், ஆஃப்லைன் கிளாஸா சார், ஆன்லைன் கிளாஸா சார். அதாவது பசங்க மைண்டில் எப்படின்னா ஆஃப்லைன்லாம் படிக்கலாம், ஆன்லைன் செட் ஆகாது, அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா எட்டி பார்த்து ஏகலைப்பெண்ணை படிச்சிருக்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாமே படிக்கிறங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆஃப்லைனில் படிக்கிறோமா, ஆன்லைனில் படிக்கிறோமா, இல்லை உட்காந்தே படிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் டீச்சிங் அண்ட் டீச்சர், அவ்வளோதான். அவங்கள பொறுத்தா இருக்குது, கோச்சர் ஆர் கோச்சிங் ஆர் கோச்சர், அவங்கள பொறுத்தா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போர்டை பார்த்து தான் படிக்கணும், ஒரு நாலு செவத்துக்குள்ள உட்காந்து தான் படிக்கணும் கிடையாது. வீட்லேயும் அதே நாலு செவ்வறு தான், என்ன ஃபோனை பார்த்து படிப்போம். அன் அகாடமி, பைஜூஸ் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோனில் தான் போயிட்டுருக்கு, ஃபியூச்சர் அப்படி தான் போகுது. ஸோ யூசியமும் அதை வழியில் போகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட், எனிவே அப்போது ஆன்லைன் தான் கிளாஸு, தயவு செஞ்சு ஆஃப்லைன் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தரமான டீச்சர்ஸ், தரமான டீச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் உங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க, நீங்கள் நினைக்கிற காலேஜில் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லோ ப்ரைஸில், மார்க்கெட்டில் இருக்கிறதே லோவஸ்ட் ப்ரைஸில் யூசிஎம்மில் அவைலபிள். ஓகே, எனிவே அவ்வளோதான், வேறணும் கிடையாது. இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை சார், நான் வேறு எங்கே ஜாயின் பண்ணுறேன் சார், கொஞ்சம் முறையே சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நினைக்கிற பசங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்து நெக்ஸ்ட் இயர் கொடுப்போம். வேறு என்ன சொல்லலாம், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் என்ன ஷேர் பண்ணாலே எல்லாரும் தெரிய போகுது. ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.